Hi Friends, Welcome to TN Max Cam Channel, இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் ஒன் செட் லாங்குவேஜில் exercise 1.4, Second Question செகண்ட் போரும் Test for the ஃபார் Property of Union and Intersection of Sets ஆஃப் செட்ஸ் So ஸோ யூனியனுக்கும் இன்டர் செக்ஷனுக்கும் நமக்கு commutative Property வந்து Test பண்ண சொல்லி ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பீனு ஒரு செட் கொடுத்துருக்காங்க கியூ ஒரு செட் கொடுத்துருக்காங்க ஸோ பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ரியல் நம்பர் பிட்வீன் டூ அண்ட் செவன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கியூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ இரேஷனல் நம்பர் டூ அண்ட் செவன் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டுமே நமக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து செட் பில்டர் ஃபார்ம்லேருந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்க்கு அதாவது எலமெண்ட்ஸ்லாம் தெரியற மாதிரி ரோஸ்டர் ஃபார்முக்கு இதில் மாற்றுவோம் ஸோ இப்போ பீல பாருங்களேன் நமக்கு ரியல் நம்பர் பிட்வீன் டூ அண்ட் செவன் கொடுத்துருக்காங்க இப்போ செவன் டூக்கும் செவனுக்கும் இடையில இருக்கிற ரியல் நம்பர்ஸ் வந்து பியோட செட் எலமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ பாருங்க அதை நம்ம எப்படி எழுதணும் பாருங்க பி ஈக்குவல் டூ டூக்கும் செவனுக்கும் இடையில என்னென்ன நம்பர் இருக்கு த்ரீ இருக்கு ஃபோர் இருக்கு ஃபைவ் இருக்கு சிக்ஸ் இருக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க டூக்கும் செவனுக்கும் இடையில இருக்கிற இரேஷனல் நம்பர் ஓகேவா சோ அப்ப கியூ ஈக்குவல் டூ டூக்கும் செவனுக்கும் இடையில இரேஷனல் நம்பர் என்னது நமக்கு ரூட் த்ரீ வரும் ரூட் ஃபோர் நம்ம எழுதக்கூடாது ஏன்னா ரூட் ஃபோர் வந்து நம்ம ரூட்டை விட்டு வெளியில எடுக்க முடியும் இல்லையா நமக்கு வராது ரூட் ஃபைவ் வரும் ரூட் சிக்ஸ் வரும் ஓகேவா இந்த இந்த மூணு எலமெண்ட் தான் வந்து இரேஷனல் நம்பர் டூக்கும் செவனுக்கும் இடையில உள்ள இரேஷனல் நம்பர் ஓகேவா இதுதான் வந்து செட் பி செட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம யூனியனுக்கு கம்மோடி ப்ராப்பர்ட்டி பார்ப்போம் ஸோ யூனியன்ல கமோடிட்டி ப்ராப்பர்ட்டி என்னது நமக்கு ஏ யூனியன் பி ஈக்குவல் டு பி யூனியன் ஏ ஓகேவா ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு ஏக்கு பதிலாக பி பிக்கு பதிலாக கியூ ஓகேவா ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பி யூனியன் கியூ கண்டுபிடிக்கணும் ஸோ பி யூனியன் கியூக்கு வர்ற செட்டோட எலமெண்ட்ஸும் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து கியூ யூனியன் பி கண்டுபிடிக்கணும் ஸோ கியூ யூனியன் பியில் வர்ற செட்டோட எலமெண்ட்ஸும் நமக்கு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கமோடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து சால்வ் பண்ணும் ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம பி யூனியன் கியூ கண்டுபிடிப்போம் ஸோ பி செட்ல எழுதிருக்கேன் இந்த நடுவில் உள்ள யூனியன் சிம்பிள் எடுத்து எழுதிருக்கேன் இங்கே கியூ செட்ல உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதிருக்கேன் ஓகேவா பி யூனியன் நமக்கு எல்லா எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும் இங்க த்ரீ ரூட் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இது நம்ம ஈக்வேஷன் ஒன்றுன்னு வச்சுப்போம் நெக்ஸ்ட் பாருங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் இல்லையா

ஸோ ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் ரூட் சிக்ஸ் இங்கே த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா இது நம்ம ஈக்குவேஷன் டூன்னு வச்சுப்போம் இப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்னையும் டூயையும் பாருங்கன்னா நமக்கு எல்லா எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவலாக தானே இருக்கு இங்கே ரூட் த்ரீ இருக்கு இங்கே ரூட் த்ரீ இருக்கு இங்கே ரூட் ஃபைவ் இருக்கு ஸோ இங்கே ரூட் ஃபைவ் இருக்கு இங்கே ரூட் சிக்ஸ் இருக்கு இங்கே ரூட் சிக்ஸ் இருக்கு இங்கே த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு இங்கேயே நமக்கு த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ அப்போ ரெண்டு ஈக்குவேஷனும் நமக்கு ஈக்குவலாக இருக்கு அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது பி யூனியன் கியூ ஈக்குவல் டு கியூ யூனியன் பி நமக்கு தெரியுது தெரியுதுல நமக்கு கமோடிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம இன்டர் செக்ஷன்ல கமோடிவிட்டி ப்ராப்பர்ட்டி பாக்க போறோம் இன்டர் செக்ஷன் கமோடிட்டி ப்ராப்பர்ட்டி பாருங்க ஏ இன்டர் செக்ஷன் பி ஈக்குவல் டு பி இன்டர் செக்ஷன் ஏ ஓகேவா சோ இந்த இடத்துல வந்து ஏக்கு பதிலாக பி இருக்கு பி க்கு பதிலாக இருக்கு ஓகேவா பி இன்டர் செக்ஷன் கியூ ஈக்வல் டு கியூ இன்டர் செக்ஷன் பி ஓகேவா ஸோ இப்போ பி இன்டர் செக்ஷன் கியூக்கு வர்ற செட்டோட எலமெண்ட்ஸும் அதே மாதிரி கியூ இன்டர் செக்ஷன் பிக்கு வர செட்டோட எலமெண்ட்ஸும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இன்டர்செஷன் கமோடிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து சால்வ் ஆகிடும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பி இன்டர் செக்ஷன் க்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பியில் உள்ள எலமெண்ட்லாம் எடுத்து எழுதியிருக்கேன் நெக்ஸ்ட் இந்த நடுவில் உள்ள இன்டர்செக்ஷன் சிம்பிள் இங்கே போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து கியூ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ்லாம் எடுத்து எழுதியிருக்கேன் ஓகேவா ஸோ பி இன்டெர் செக்ஷன் க்யூன்னா நமக்கு என்ன மீனிங் ரெண்டு செட்லையும் காமனாக உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும் ஸோ ரெண்டு செட்லையும் கா எலிமெண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணி பாருங்களேன் ஸோ எந்த எலமெண்ட்டும் நமக்கு காமனாக இல்லை ஸோ வந்து நமக்கு எம்டி செட் தான் நமக்கு இந்த இடத்துல பி யூனியன் க்யூவுக்கு வரும் ஓகேவா ஸோ இது நம்ம ஈக்வேஷன் ஒன்றுன்னு வச்சுப்போம் நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் கியூ இன்டர் செஷன் பி கண்டுபிடிக்கணும் கியூ இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு க்யூ செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எடுத்துடுதுங்க ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் ரூட் சிக்ஸ் ஓகேவா நடுவில் உள்ள இன்டர் செக்ஷன் அப்படியே போட்டுக்கிறோம் நெக்ஸ்ட்டு பி செட்டில் உள்ள எலமெண்ட்லாம் எடுத்துடுது ஓகேவா ஸோ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ க்யூ இன்டர் செக்ஷன் பி கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ கியூ இன்டர் செஷன் பி அப்படின்னா காமன் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள் நமக்கு காமன் எலிமெண்ட்ஸே இல்லை ஸோ நமக்கு இங்கேயே நமக்கு நல் செட் தான் வரும் ஓகேவா ஸோ நல் செட்டும் சொல்லலாம் எம் எம்டி செட்டும் சொல்லலாம் ஓகேவா ஸோ இது நம்ம ஈக்குவேஷன் டூ ஓகேவா ஸோ இப்போ ஈக்வேஷன் ஒன் நைன் டூயும் கம்பேர் பண்ணுவோமா ரெண்டு செட்டும் நமக்கு ஈக்குவல் ரெண்டுமே வந்து நமக்கு எம்டி செட்டாக தான் இருக்குது ஸோ ஈக்வேஷன் ஒன் ஈக்குவல் டு டூ ஓகேவா ஸோ அப்போ எப்படி எடுத்து எழுதணும் பி இன்டர் செக்ஷன் கியூ ஈக்வல் டு க்யூ இன்டர் செக்ஷன் பி ஓகேவா இப்போ இன்டர் செக்ஷன்ல கம்மோடிட்டி ப்ராப்பர்ட்டி நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம்